இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், வள்ளுவர்குப்பம், மணவாள நகர், ஈக்காடு, புளரம்பாக்கம், செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். இப்போ திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு இருக்கு, எவ்வளவு மழை பொழிவு இருக்கு, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். பெஞ்சல் புயலானது நேற்று இரவு மரக்காணம் பாண்டிச்சேரி இடையே கரையை கடந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று முதல் அனைத்து இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆவடி பகுதியில் அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழையும், கும்மிடிப்பூண்டியில் 22 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூரில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், செவ்வாய்ப்பேட்டை, ஈக்காடு, புள்ளரம்பாக்கம், வள்ளுவர்புரம், பெரியகுப்பம், கடம்பத்தூர், திருப்பாச்சூர், மஞ்சாக்குப்பம் மற்றும் பூண்டி அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய நீர்த்தேக்கங்களான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், தேர்வாய் கண்டிகை, சோழாவரம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் உள்ள பகுதிகளில் கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக நீர்த்தேக்கங்களுக்கு வரும் நீரின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அதாவது மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 336 ஏரிகளில் இதுவரை 40 ஏரிகள் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து வரும் நிலையில் ஏரிகளின் நிலையை குறித்து தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதன் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையிலும் கண்காணித்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.